ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, என் மீது நம்பிக்கை வைத்து இதை முழுமையாக கேள். இதை கேட்கும் மறுகணமே நல்லது நடக்கும். இந்த வார்த்தைகள் உனக்கானது நிச்சயமாக பலிக்கும். என் வாழ்க்கை இது என்று இழைப்பதை விட இதில் என்ன குறை என்று எண்ணிப்பார். வாழ்வில் வெற்றி கிடைப்பது நிச்சயம். பாசத்தை கொண்டு பல நாள் பயணிக்கலாம், ஆனால் வேஷத்தை கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது. அடுத்தவர் மாதிரி வாழ ஆசைப்படாதே, ஏனென்றால் அவனே அடுத்தவன் மாதிரித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ பழகு. தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாக வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும். ஒருபோதும் சோர்ந்து போகாதே, மன உறுதியை மட்டும் இழந்து விடாதே. நீ இத்தனை நாட்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே, என்னிடம் சொல். உனக்கான நிவர்த்தியை நான் செய்வேன். இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நாம் அன்பு காட்டும் அளவிற்கு நாம் நேசிப்பவர்கள் நம்மிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சும். எதிர்பார்ப்பு இன்றி பழகிடு. எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை. உன் மனசாட்சியை தவிர வாழ்க்கை சரித்து விட்டது, போராடி களைத்து விட்டது, காத்திருந்து சோர்ந்து விட்டது. ஆரம்ப கட்டத்தில் அழுது உரண்டு கொண்டிருந்தாய். யாரை பார்த்தாலும் உன் கதைகளை பகிர்ந்து ஆறுதல் வார்த்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டு இருந்தாய். உன் பிரச்சனைகளை தீர்க்க வழியேதும் கிடைக்குமா என்று சதா சர்வகாலமும் தேடிக்கொண்டிருந்தாய். என்னிடமும் விடாப்பிடியாக வேண்டுதலை வைத்து கொண்டு இருந்தாய். வேண்டுதல்களை வைத்து வைத்து சலிப்பு உண்டாகிவிட்டது. எந்த வேண்டுதலும் நீ வைப்பதாகவும் இல்லை என்று விரைத்து அடைந்து விட்டாய். கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்லதை உரிய நேரத்தில் நிச்சயம் நான் செய்வேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.